மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய பிறந்த நாள் வரக்கூடிய ஜூன் 3ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. முதல் முறையாக அரசு விழாவாக கொண்டாடப்படுவதால் இந்த பிறந்த நாள் விழாவை வெகு விமரிசையாக மக்கள் அனைவரையும் கவரும் வகையில் பல்வேறு புதிய திட்டங்களையும் தமிழக அரசு அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே ஓமந்துரார் தோட்ட வளாகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சிலை வைக்கும் நிகழ்வுக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை நகர மாநகர வரலாற்றில் முதல் முறையாக மலர் கண்காட்சி நடத்துவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் வரக்கூடிய 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை ஆகிய 3 நாட்களில் இந்த மலர் கண்காட்சி நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜூன் 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 3 நாட்கள் பொதுமக்கள் இலவசமாக சென்று இந்த மலர் கண்காட்சியை பார்வையிடலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக புனே, பெங்களூரு, ஊட்டி, ஒசூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மலர்கள் கொள்முதல் செய்யப்பட இருக்கின்றன. கருணாநிதி உருவ வடிவிலான மலர் அலங்காரம் ஓராண்டில் தமிழக அரசு நிகழ்த்தியிருக்கக்கூடிய சாதனைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையிலும் மலர்கள் அலங்காரப்படுத்தப்பட இருக்கின்றன. 3ஆம் தேதி தொடங்கி வைக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சி என்பது 5ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் பொதுமக்கள் இலவசமாக வந்து பார்வையிட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு தகவலையும் தமிழக அரசு பகிர்ந்திருக்கிறது. மலர்கள் கொள்முதல் மற்றும் மலர்களுடைய வடிவமைப்பு, அலங்காரம் உள்ளிட்ட பணிகளை தமிழக அரசினுடைய தோட்டக்கலைத்துறை செய்து வருகிறது.